உங்களுக்கு உடனே ஹரிஷ் எந்திரிச்சு 888+88+8+8 இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 1000 வரும் மிஸ் அப்படின்னு சொல்றான். ஹரிஷ் இதுக்கு சரியா ஆன்சர் சொன்னதால எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க. அடுத்ததா கிளாஸ் டீச்சர் இதே போல 9-8 யூஸ் பண்ணி எப்படி 1000 கொண்டு வரலான்னு மண்டே கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 9-8 யூஸ் பண்ணி எப்படி 1000 கொண்டு வரலான்னு நீங்களும் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறுநாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹரிஷ் சின்சியரா ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹரிஷோட அப்பா அம்மா ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போறன்ட்டு அன்னைக்கு நைட் கிளம்பிடுறாங்க. ஆனா அவங்க திரும்ப வந்து பாக்கும்போது தான் ஹரிஷ் வீட்டுல இல்ல அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. உடனே அவங்க ஏஜென்ட் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. உடனே ஏஜென்ட் கேவும் ஸ்பாட்டுக்கு வந்து அவர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹரிஷோட அப்பா அம்மா வீட்டுல இல்லாத சமயத்துல ஹரிஷ் கூட மொத்தமா 3 பேர் தான் இருந்தாங்க. முதலாவதா அந்த வீட்டு சமையல்கார பாட்டி கேக்கும் போது நான் ஹரிஷுக்கு ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன்னு சொல்றாங்க. அடுத்ததா அந்த வீட்டு வேலைக்காரமா கேக்கும் போது நான் வீட்டை எல்லாமே சுத்தமா பெருக்கிட்டு அடுத்த நாள் ஹரிஷ் ஸ்கூலுக்கு போறதுக்காக அவருடைய பேக்ல ரெடி பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அந்த வீட்டு வாட்ச்மேன் கேக்கும் போது நான் வெளியில கேட்ல உட்காந்துட்டு இருந்தேன், உள்ள போக கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவங்க 3 பேத்துல ஒருத்தர் போய் சொல்றாங்கிறத ஏஜென்ட்கே கண்டுபிடிச்சிட்டாரு. ஒருவேளை உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்குதான் காலையில இருந்து ஹரிஷ் ஹோம்ஒர்க் பண்றாங்க. சோ சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எந்த ஸ்கூலுமே இருக்காது. ஆனாலும் அந்த வேலைக்காரம்மா வீடெல்லாம் கூட்டின பின்னாடி அடுத்த நாள் ஹரிஷ் ஸ்கூலுக்கு போறதுக்கு பேக் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்கதான் போய் சொல்றாங்க, இவங்கதான் கடத்தல்காரி கூட. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன அடுத்த ரெடியிலையும் பாக்கலாம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் மேல ஒரு கார் மோதிட்டு வேகனா போயிடுச்சு. அதனால போலீஸ்காரர் அதோட டீடைல்ஸ் எல்லாம் பாக்க தவறிட்டாரு. சோ அங்க இருக்கிற மக்கள்கிட்ட அந்த ஆக்சிடென்ட் பத்தி போலீஸ்காரர் கேக்கும் போது முதலாம் நபர் அந்த கார் ஒரு ரெட் கலர் கார், ரொம்பவே ஃபாஸ்டா போச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா இரண்டாம் நபர் அது ஒரு ப்ளூ கலர் கார், அது ஸ்லோவா தான் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மூன்றாம் நபர் அது ஒரு ரெட் கலர் கார், ஒரு பையனாத ஓடிட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நான்காம் நபர் அந்த காரை ஒரு புண்ணுதான் ஓட்டிட்டு போனாங்க, அது ஒரு டொயோட்டா கார் அப்படின்னு சொல்றாரு. அவரை தொடர்ந்து ஐந்தாம் நபர் அது ஒரு ஹோண்டா கார், அதோடைய நம்பர் TN32W3 அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டருக்கு அந்த காரை யார் ஓட்டிட்டு வந்தா, அது என்ன கலர், அது என்ன கம்பெனி அப்படின்னு டீடைல்ஸ் தேவைப்படுது. அவர் விசாரிச்ச 5 பேத்துல 5 பேருமே 2 ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன 2 பதில்ல ஒரு பதில் சரியான பதில், இன்னொரு பதில் தப்பான பதில். அதாவது அங்க 5 பேருமே ஒரு பொய்யவும் ஒரு உண்மையவும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஒருத்தரும் சொன்ன உண்மையான பதில் எதுன்னு கண்டுபிடிச்சா இன்ஸ்பெக்டருக்கு தேவையான டீடைல்ஸ் கிடைச்சிடும். ஒருவேளை நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேள்விக்கான பதில எப்படி கண்டுபிடிக்கலனா, இன்ஸ்பெக்டர் வரும்போது அந்த கார் வேகமா போனது, அதனாலதான் அவரால் எந்த டீடைல்ஸும் பார்க்க முடியல. சோ அந்த கார் வேகமா போச்சு அப்படிங்கறது இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். முதலாம் நபர் 2 ஆன்சர் சொல்றாரு. அந்த கார் ஃபாஸ்டா போச்சுங்கறது முன்னாடி அந்த போலீஸ் தெரிஞ்சனால அவர் சொன்ன 2 பதில்ல ஃபாஸ்டா போச்சுங்கிற பதில் உண்மையான பதில், அந்த கார் சிகப்பு கலர் கார் அப்படிங்கறது தப்பான பதில். இரண்டாம் நபர் அந்த கார் ஸ்லோவா போச்சு, அது ஒரு ப்ளூ கலர் கார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஸ்லோவா போச்சு அப்படிங்கறது தப்பான பதில், ப்ளூ கலர் கார் அப்படிங்கறது சரியான பதில். மூன்றாம் நபர் அது ஒரு சிகப்பு கலர் கார், அது ஒரு பையனா ஓட்டிட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. சிகப்பு கலர் கார் அப்படிங்கறது தப்பான பதில், பையங்கிறது சரியான பதில். நான்காம் நபர் அது டொயோட்டா கார், ஒரு பொண்ணு ஓட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி அது பையனா ஓட்டிட்டு போனா அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆனதால பொண்ணு ஓட்டிட்டு போனா அப்படிங்கறது தப்பான பதில், அது ஒரு டொயோட்டா கார் அப்படிங்கறது உண்மையான பதில். அதே போல ஐந்தாம் நபர் சொன்ன காருடைய நம்பர் மட்டும் தான் சரியான பதில். சோ இதெல்லாம் வச்சு குற்றவாளி யாருங்கறத இன்ஸ்பெக்டர் ஈஸியா கண்டுபிடிச்சாரு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன அடுத்த ரெடியிலையும் பாக்கலாம். ஒரு நாள் ஏஜென்ட் கே ஒரு முக்கியமான கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் அவருடைய டிரால பூட்டி வச்சுட்டு வெளியில போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய ரூமுக்கு வந்தவரு தனக்கு தெரியாம யாரோ அந்த ரூம்குள்ள வந்துட்டு போயிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது.
அந்த ரேக்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. அதே போல அங்க இருக்க கப்ல ஒரு லிப்ஸ்டிக்கோட ட்ரேஸும் இருக்கு. சோ யாரோ ஒரு பொண்ணு தான் உள்ள வந்து ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிருக்கு. அங்க இருந்த காபியும் குடிச்சிட்டு போயிருக்கு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா சூப்பர். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடியும் பார்க்கலாம். ஒரு நாள் ஏஜென்ட் கேக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அந்த இமேஜ்ல அவருடைய ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் ட்ராக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல வந்தான் செலவு பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரூமுடைய டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அதனால கண்டிப்பா ஐஸ் மெல்ட் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுவே இந்த சைடு அந்த சேர் கொஞ்ச நேரத்துல பத்தி எறிய ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிச்சா அவரால் அங்க கால் வைக்க முடியாது. சோ அவரு தான் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காரு. ஏஜென்ட் கே உடனடியே அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா அங்கேயுமே அவருக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அவருக்கு முன்னாடி இருக்க ரூம் கூட தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க செலவு பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இங்க 5 கார்னர் உள்ள பென்டகான், 3 கார்னர் உள்ள ட்ரையாங்கிள், 4 கார்னர் உள்ள ரோம்பஸ், அப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பென்டகானுக்கு 5 கார்னர் அப்படிங்கறனால ஏஜென்ட் கே 5 டைப் பண்றாரு. அடுத்ததா ட்ரையாங்கிளுக்கு 3 கார்னர்னால 3 டைப் பண்றாரு. அடுத்ததா ரோம்பஸ்க்கு 4 கார்னர்ங்கறனால 4 டைப் பண்றாரு. கடைசியா சர்க்கிளுக்கு எந்த கார்னருமே கிடையாது. சோ 0 டைப் பண்றாரு. இந்த பாஸ்வேர்ட் போட்ட உடனே அந்த கதவு ஓபன் ஆயிட்டு ஏஜென்ட் கே உள்ளே போயிடுறாரு. உள்ள போனவரு அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே காப்பாத்திடுறாரு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே சூப்பர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.